ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 4th ஹிந்து எடிட்டோரியல்ஸ் தமிழ் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, அது பேட்டர்ன் ஆஃப் இம்ப்யூனிட்டி. ஸோ இது வந்து இந்த SCST ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. ஸோ இந்த ஆக்ட் பற்றின ஆர்டிக்கல் தான் இது. ஸோ இது வந்து GS2 லாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன். ஸோ இங்கே வந்து வல்னரபிள் செக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த SCST பீப்புள். ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சில லாஸ் வந்து இருக்குது, ஓகேவா. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே அவங்க வந்து DPSP வந்து இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கல் இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நேஷனல் கமிஷன் ஆன் SCST இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி இது ஒரு ஆக்ட், ஓகேவா. ஸோ இந்த லா அப்படின்ற அந்த டாப்பிக்கில் இந்த ஆக்டும் வரும், ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஆக்ட் ரீசெண்டாக நியூஸில் நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஓகேவா. இந்த ஒரு கேஸ் வந்து நடந்துச்சு, ஸோ அந்த கேஸோடைய பேக்ரவுண்ட் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேஸை பற்றி பார்க்கலாம், என்ன அப்படின்னா இந்த மகாஜான் கேஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் காசிநாதன் மகாஜன் வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இது எப்படி கேஸ் இது ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2007 பஸ்கார் கைக்வாத். ஸோ இந்த கைக்வாத் அப்படிங்கிறவர் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து இல்லீகாலிட்டிஸ் வந்து அங்கே இருக்கிற காலேஜ் பிரின்சிபல் அவர் வந்து பிஷே அவர் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு, ஓகேவா. ஸோ இவன் இந்த கைக்வாட் வந்து SC ஷெடியூல் காஸ்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அப்போ ACR ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கைக்வாட் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, பிசே மேலே உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் எழுதுறாரு. லேட்டர் ஆனால் அந்த ACR-ஐ மாற்றி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அந்த பிரின்சிபல் மேலே கேக்வாட் வந்து கேஸ் போடுறாரு, FIR வந்து ஃபைல் பண்ண வைக்கிறாரு, ரைட்டா. ஸோ அப்போ வந்து யாருன்னு பார்த்தோன்னா பப்ளிக் சர்வெண்ட் அப்படி இருக்கிறதுனால பீனலைஸ் நான் பப்ளிக் பர்சன். ஸோ இது அந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா ஒருத்தவங்கக்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து வாங்கணும் பிஃபோர் ஃபைலிங் தி FIR, ரைட்டா. ஸோ அப்போ வந்து ஸோ ஒரு ஹையர் ஆஃபீஸருக்கு மேலே வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த இடத்துல வந்தவர் தான் மகாஜன். மகாஜன் வந்து டைரக்டர் இன்சார்ஜாக இருந்திருக்காரு. அவர் வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணுறதுக்கு டினை பண்ணிட்டார் சாங்ஷனை, ஓகேவா. ஸோ லேட்டர் ஆனால் வந்து மகாஜன் மேலேயே வந்து இவர் கேக்வாட் வந்து கேஸ் போடுறாரு. ஸோ அந்த FIR தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த கேஸ் வந்து படிப்படியாக வளருது. பாம்பே ஹைகோர்ட் போகிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மகாஜன் இருக்கார்ல, மகாஜன் இவர் வந்து பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அவர் மேலே போடப்பட்ட சார்ஜ் வந்து ஃபால்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது, அதனால் வந்து என்னை வந்து அதை குவாஷ் பண்ணுங்கன்னு போது பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இதை நம்ம நல்லா கவனிக்கணும். பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிடும், குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஏன் அப்படின்னா அந்த ஆக்ட்லேயே சேஃப்கார்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவாங்க. பட் இவர் வந்து ஃபர்தராக திருப்பி என்ன பண்ணுவார் மகாஜன் அப்படின்னு சொன்னோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகிறாரு, ஓகேவா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஃபைல் பண்ணுறாரு. இப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிடும் அப்படின்னா இவருடைய கேஸ் வந்து பொதுப்படையாக எடுத்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து இன்னசென்ட் பீப்புளை வந்து சில பேர் வந்து இன்னசென்ட் non-SC பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த SCST ஆக்டில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 ப்ரொவிஷன் வந்து அதில் கொடுத்துட்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அதில் என்னென்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியாதுங்கிற ஒரு பார் வந்து இந்த SCST ஆக்டில் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தூக்கிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து அரெஸ்ட் வந்து பண்ணமலாம், இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈவன் வந்து நான் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தாலும் பர்மிஷன் வாங்கணும். ஒரு கிளாஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அரெஸ்ட் FIR போகிறதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி இன்குயரி வந்து போலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து த வெரி நேச்சர் ஆஃப் த SCST ஆக்ட், அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அதை இதையே டைலூட் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவங்க தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் வந்து நிறைய வந்து போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க தான் May 1 வந்து நேஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் டேவா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் அதை வந்து அப்சர்வ் பண்ணாங்க, நாட் செலிப்ரேட் அப்சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பந்த் நடத்துனாங்க. ஸோ இதுக்கெல்லாமே அவங்க என்ன டிமாண்ட் கேட்குறாங்கன்னா முதல்ல வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் போடுங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து 9th ஷெடியூலில் கொண்டு போய் இந்த ஆக்டை வச்சுருங்க. ஏன் அப்படின்னா 9th ஷெடியூலில் வச்சுட்டா இட் இஸ் அவே ஃப்ரம் தி ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூணாவது வந்து எல்லா தலித்ஸ் ஹூவர் அரெஸ்டட் இன் தி பந்த் அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா இந்த விஷயம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா
கோர்ட்டுடைய ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது போடப்படுற கேஸ் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது கன்விக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சில கேசஸ் வந்து மாஸ் மெசக்கர்லாம் நடந்திருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஆந்திரா இதிலலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா 44 தலித்ஸ் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த டைம்லலாம் யாரையுமே வந்து நம்மளால் வந்து கன்விக்டே பண்ண முடியல. அப்படின்னா அந்த இடத்துல யாருமே தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிறதா குவஸ்டின். ஸோ கன்விக்ஷன் ரேட் கம்மியாக இருக்குன்றதுக்காக அங்கே தப்பே நடக்கல அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் இந்த கிரைம்ஸை வந்து நடக்கிறதையும் அதை வந்து அந்த அட்டாக்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்குதையும் இப்போ வந்து ஒரு பேட்டர்னாக ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேலே வந்து ஒரு ஃபெய்த் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதா விஷயம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டில் வந்து மிஸ்யூஸ் ஆகுறது அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பட் எதில் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அதோட இன்னபிலிட்டி, அதை வந்து எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோமோ அதில் இன்னபிலிட்டியாக இருக்காங்க. அதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல், இன்டு த பிரேவ் நியூ ஏஜ் ஆஃப் இர்ரேஷனாலிட்டி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொசைட்டி ரிலேட்டடாக சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சில ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ்லேருந்து மினிஸ்டர்ஸ் அவங்க வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மிஸ்டர் தேப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் திரிபுரா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்டர்நெட் வந்து மகாபாரத காலத்திலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. கணேஷ் வந்து லார்ட் கணேஷ் தான் பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அதேமாதிரி டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷனை வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நியூஸில் இருந்தது, அதை வந்து தப்பு, டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷனே தப்பு அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இர்ரேஷனாலிட்டியை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க சொசைட்டியில் அப்படிங்கிற ஒன்லைன் தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து எங்கே சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியில் நமக்கு இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து க்வெஸ்சன் கேட்கணும், ரீசன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீசன், நம்ம வந்து ஏதாவது ஒன்று யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. வி நீட் டு க்வெஸ்சன் இஃப் எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அந்த இண்டாக்ரினேஷன் வந்து வளர்ந்துருது. அதாவது நம்மளுக்கு அறியாமலே நம்மள வந்து அந்த மாதிரி வளர்த்துறாங்க. நம்மளுடைய ஃபேமிலிஸ் நம்மளுடைய கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் என்னென்னா க்வெஸ்சன் கேட்குற அந்த ஒரு பழக்கத்தையே விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து பிள்ளைங்களையும் வந்து க்வெஸ்சன் கேட்க விடாமலே வளர்த்துறாங்க, ரைட்டா? ஸோ இதனால் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த ஒரு இர்ரேஷனாலிட்டி வந்து என்டர் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இந்த அசால்ட் இந்த விஷயம் ஆன் சயின்ஸ் அண்ட் இர்ரேஷனாலிட்டி அப்படிங்கிறது சின்ன விஷயமாக வந்து பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு லார்ஜர் பேட்டர்னாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாடு வந்து இர்ரேஷ்னலாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ரூலருக்கு அகேன்ஸ்டாக அவங்க க்வெஷ்சனே கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன், இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடியது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்பயுமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சில ஆப்போசிட் கரண்ட், அதுதான் வந்து இந்த இர்ரேஷ்னலான சொல்லக்கூடிய சில விஷயங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இர்ரேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அட்டாக்ஸ் ஆன் தலித்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் போகும், அதுக்கப்புறம் விமன் லிபரல். ஸோ இவங்களெல்லாம் கீழே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலர்ஸ் வந்து அவங்க வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக க்வெஸ்சன் கேட்கவே விட மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து இர்ரேஷ்னாலிட்டிக்கு வந்து ஐ மீன் ரேஷ்னாலிட்டிக்கு அகெயின்ஸ்டான அசால்ட்டுன்றது சிம்பிளாக பார்க்க முடியாது. பட் வந்து இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கன்சர்டட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பொலிட்டிக்கலாகவே இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இந்த சைடு, ஃபஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல், இது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டிங் தெஹ்ரான். இது நேத்தே பார்த்துட்டோம், சேம் ஆர்டிகல் சேம் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஈரானோட அந்த P5+ அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதுக்கு மேலே அதை ரிமூவ் பண்ணணும், அது வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து டிசைட் பண்ண போகிறார். இந்த கேப்பில் ஈரான் பிரைம் மினிஸ்டர், ஓகேவா, அவர் வந்து ஒரு கிளைம் பண்ணார், ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி ஈரானுடைய கிளாண்டஸ்டீன் அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் வந்து அவங்க மறைமுகமாக நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் பாயிண்ட்ஸ் தான் நேற்று ஆர்டிக்கிளை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கிள் வந்து வாஸ் த சென்டர் ரைட் இன் ரெசிஸ்டிங் ஜஸ்டிஸ் ஜோசப்ஸ் எலவேஷன். ஸோ இந்த விஷயம் திருப்பி ரிப்பீட் ஆகுது. இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஜஸ்டிஸ் ஜோசப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உத்தரகண்டா இருக்கவங்கள சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு வந்து கொலிஜியம் சிஸ்டம் வந்து ஓகே சொன்னிச்சு, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் சைட்லேருந்து நோ சொல்லிட்டாங்க, திருப்பி ரீவிசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ நிறைய
ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து நெகட்டிவாக தான் எழுதியிருந்தாங்க. இதில் வந்து பாசிட்டிவாக என்ன பாயிண்ட், நெகட்டிவாக என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஜுடிஷியரியை பற்றி தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதா நெகட்டிவ். அதாவது ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவோட ஸ்பேஸை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளோட இந்தியன் இது சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர்லாப் ஆகும். ஒன்று ஒரு ஒவ்வொரு சிஸ்டம் மூணு இது இருக்கும் இல்லையா, லைக் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேஷன், மூணுமே ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகும். இதில் இந்தியனோடது வந்து கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது, செக்ஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ ஜுடிஷியரியோடைய அப்பாயின்மெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும். இப்போ இருக்க அப்பாயின்மெண்ட் ஆனால் கொலீஜியம் சிஸ்டம் வந்து ஒப்பேக்காக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது, அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அதனால் எக்ஸிக்யூட்டிவ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறது தான் பாசிட்டிவான, ஐ மீன் அப்போசிங் தி கொலீஜியம், ஓகேவா. ஸோ சென்டர் பண்ணது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. அதுதான் இதில் அதில் கோட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து கோட் பண்ணி, செகண்ட் அண்ட் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே பாயிண்ட் வச்சு தான் பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க நெகட்டிவும். ஸோ கவர்மெண்ட்டுடைய ரைட் டு சென்ட் பேக் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஜட்ஜ் அண்ட் தேர்ட் ஜட்ஜ் கேஸில் சொல்லியிருக்காங்கன்னு இவர் எடுத்து சொல்கிறார். இதுதான் வந்து சென்டர் எதையும் செஞ்சுது அப்படிங்கிறதுக்கான பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இது கவர்மெண்ட்டோட அட்டெம்ப்ட் டு அண்டர்மைன் தி ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு டைரெக்டாக வந்து சொல்கிறாரு, ஓகேவா. ஸோ என்னன்னா, இந்த இங்கே சொன்னார் இல்லையா, அவங்க வந்து ரைட் டு ரெக்கமெண்ட் அப்படிங்கிறது இது ஃபார் கவர்மெண்ட்க்கு ஹேஸ் த ரைட் டு ரெக்கமெண்ட் அப்படின்றது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்க, அந்த ரைட் டு ரெக்கமெண்ட் வந்து லிமிட்டெட் கேஸில் தான் இருக்குது, எல்லா கேஸ்லேயும் கிடையாது. ஒன்லி ஆன் எக்ஸப்ஷனல் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதா, லிமிட்டெட் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அவரோட ஹெல்த்து வந்து நல்லாலாமல் இருந்துச்சு அப்படின்றது பட்சத்தில் அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து கொலிஜியம் சிஸ்டம் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று, ரைட்டா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி ஆன் க்ரைட்டீரியா இன் கன்சல்டேஷன் வித் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். கொலீஜியமாக நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு டிசைட், ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கொலீஜியத்தையே வந்து அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஜுடிஷியரியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர்மைன் பண்ணுறீங்க. ஏதோ இதோட பேக்ரவுண்ட் வந்து என்ன, இந்த சிஜேஏ இவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது, ஓகேவா. ஏன் அப்படின்னா, இவர் தான் வந்து சென்டர் கொண்டு வந்த எமர்ஜென்சி இன் உத்தரகாண்ட் வந்து காஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஒருவேளை அவரை பழி வாங்கிறதுக்காக டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், ஓகேவா. ஸோ வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கன்வென்ஷன் பற்றி பேசுகிறாங்க. நம்ம ரூலாக எழுதி வைக்கிறனாலும் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சில கன்வென்ஷனை வி ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அப்போ கரண்ட்டாக என்ன கன்வென்ஷன், என்ன லா இருக்குது அப்படின்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொலீஜியம் பற்றி தான் இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் கிளியராக வந்து கொலீஜியம் பற்றி பேசியிருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டு ஹையர் ஜுடிஷியரி கொலீஜியம் எக்ஸப்ஷனலாக மட்டும்தான் கவர்மெண்ட் வரணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னா, கொலீஜியம் ஒருவேளை ரீஐட்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி கோர்ட் ஐ மீன் கொலீஜியம் ஒரு லிஸ்ட் அனுப்பிடுச்சு ஃபார் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேவா. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் வந்து இதை திருப்பி ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, திருப்பி கொலீஜியம் அகெயின் அதே விஷயத்தையே திருப்பி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் தென் ரீஐட்ரேட் பண்ணும், அப்போ கவர்மெண்ட் வந்து மஸ்ட் அக்செப்ட், ஓகேவா. எக்ஸிக்யூட்டிவ் வந்து மஸ்ட் அக்செப்ட் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அப்படி என்ன ஆகுது அப்படிங்கிறத வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ ஏன் அப்படின்னா, கன்வென்ஷனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ப்ரீச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிடும், ஓகேவா. ஸோ பாசிட்டிவில் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் வேரியஸ் கம்யூனிட்டிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலையும் வந்து நாங்கள் இவருடைய ஜட்ஜ் இவருடைய எலவேஷன் வந்து கொஞ்சம் ரீவிசிட் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வேரியஸ் ரெப்ரஸன்டேஷன், நேற்று ஆர்டிக்கலில் கபில் சிபல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கவர்மெண்ட் சொன்ன மூணு பாயிண்ட்ஸை நம்ம வந்து பேசியிருப்போம், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இவர் சொல்லி அது வந்து தப்பு அப்படின்னு பேசியிருப்பார். பட் அகெயின் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கபில் சிபல் சொன்னது தப்பு. ஏன் அப்படின்னா, அவர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸில் உள்ள விஷயங்கள்லாம் வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீனியாரிட்டி வாஸ் லுக்டு டு கிவ் ரெப்ரஸ், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் பீகார் அந்த கேஸ் எடுத்து பேசுகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணாங்க, அதாவது
இப்போ கர்நாடகா இருக்குது. கர்நாடகாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஜட்ஜு வந்து ஒரே டைமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கபில் சிபல் வந்து பேசியிருந்தார். ஓகேவா? இப்போ வந்து கேரளாவில் ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, பட் கர்நாடகாலையும் ஒரு காலத்தில் இருந்திருக்கு, 2016 உங்கள் பீரியட்லேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை பேசியிருந்தார். இவர் என்ன சொல்கிறாருனா, அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டில் எந்த ரெப்ரசன்டேஷனுமே இல்லை, ஸோ ஒரே டைம்லேயே போட்டதுனால அது வந்து ஒரு பெரிய இது இல்லை. அந்த டைமில் 2 மெம்பர்ஸை கர்நாடகாலேருந்து ரெப்ரசன்ட் பண்ண வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பாசிட்டிவ்ஸ் ஐ மீன் ஃபார் சென்டர் அப்படின்னா நம்ம வந்து ஜுடிஷியரியோட நெகட்டிவ்ஸ் பற்றி பேசணும். அகெயின்ஸ்ட் சென்டர் அப்படின்னா அவங்களுடைய இந்த ஜுடிஷியர் இண்டிபெண்டன்ஸை எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இங்கே ஒரு ஆர்டிகல் இருக்கு பாருங்க, ஆக்டிங் அகெயின்ஸ்ட் ஜட்ஜ். இது வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் சிஜேஐ பொறுத்து, எப்படி வந்து சிஜேஐ இம்பீச் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இந்த ஆக்ட் இருக்குது, ஜட்ஜஸ் இன்குயரி ஆக்ட் படி, ஜட்ஜஸ் இன்குயரி ஆக்ட் 1968. இதுதான் ரிமூவல் விஷயம். ஏன் அப்படின்னா இந்தியன் சிஜேஐ தீபக் மிஸ்ரா அகெயின்ஸ்டாக ரிமூவல் இம்பீச்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ, ரைட்டாக? அதுதான் நியூஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, அந்த ஆக்டில் செக்ஷன் 3, அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாராவது இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு வரும்போது இன்வெஸ்டிகேஷன் போடுறதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க, 3 மெம்பர்ஸ் வந்து போடுவாங்க, ஸ்பீக்கர் தான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கமிட்டி வந்து என்ன சார்ஜ் அகெயின்ஸ்ட் ஜட்ஜ் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கொடுப்பாங்க ஜட்ஜுக்கு, அவருடைய சைட்லேயே தரப்பு நியாயத்தை அவர் சொல்கிறதுக்கு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒருவேளை ஃபிசிக்கல் ஆர் மென்டல் இன்கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கிரவுண்ட் ஆஃப் ரிமூவலாக இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வந்து அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதுலேருந்து கமிட்டிக்கு போகும். கமிட்டி வந்து ஃபைனலாக வந்து அவங்க கன்க்ளூஷன் எழுதி ஸ்பீக்கருக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து பிளேஸ் ஆகும். ரெண்டு ஹவுஸ்லேயும் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா இம்பீச்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜட்ஜஸ் இன்குயரி ஆக்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இங்கே ஒரு லாஸ்ட் ஆர்டிக்கல், எமர்ஜிங் ரிட்டர்ன். இது வந்து GS2 இண்டோ பாகிஸ்தான் சைனா. ஸோ இது அகெயின் நல்லா டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னால இந்தியா சைனா வந்து மோதிக்கிறாங்க. ஓகேவா? பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து ஃபார் எக்கனாமிக் அண்ட் ஃபார் கனெக்டிவிட்டிக்காக சைனா கொண்டு வர ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்தியாவுடைய பாகிஸ்தான் குவைட் காஷ்மீர் வழியாக போகுது அப்படிங்கிறதுனால நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் இரிட்டண்ட்டாக இருந்தது. இது வந்து ஃபர்தராக இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ரிலேஷன்லையும் இது வந்து ஸ்ட்ரெயின் ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட சாவரனிட்டியை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வந்து அதே டைமில் சைனாவுடைய இந்த ஒரு எக்கனாமிக் ஆஸ்பிரேஷன்லையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம சஜஸ்ட் பண்ணி அவங்களோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.